ஃப்ரான்சிஸ் தாம்சன் சொல்கிறாரு, வி ஆர் பார்ன் இன் அனதர் ஸ்பெயின் அண்ட் வி பெரிஷ் இன் அவர் ஓன். இந்த பூமியில் பிறந்த எல்லோருமே வேறு ஒருத்தருடைய வழியில் பிறக்கிறோம், நம்முடைய வழியிலே இறக்குறோம். இப்போ இந்த பூமியில் பிறந்த யாருமே வழிகள், வேதனைகள், துன்பங்கள் இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனோட தான் நம்ம கடந்து போனோம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழிகள், வேதனைகள், துயரங்கள் மத்தியிலே அவர் நம்மோடு இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஒரு அழகான கதை, ஒரு வாலிபன், அவனுக்கு எப்போவுமே பீச் ஓரமாக நடக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவன் எப்போல்லாம் மகிழ்ச்சியோடு அந்த பீச் ஓரமாக நடந்து போகிறானோ அப்போ ஆண்டவர் அவன் கூட இருக்கிறது அதிக அதிகமாக அவன் உணர்றான். அதை உறுதி செய்யும் வகையில் அவனுடைய கால் தடங்கள் பக்கத்திலே இன்னொரு கால் தடங்கள், அந்த கால் தடங்கள் பார்த்த உடனே ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றின்னு அவன் சந்தோஷத்தோடு அந்த பீச் ஓரமாக நடந்து போவான். ஆனால் ஒரு நாள் அவன் ரொம்ப வேதனையோடு வலியோடு அந்த பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான், அவனுடைய கால் தடங்கள் மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு கால் தடங்கள் இல்லை. இதை பார்த்த உடனே அவனோட வேதனையும் வலியும் இன்னும் அதிகமாகிடுச்சு. அவன் உடனே ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் எப்போல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் இங்கே நடந்து போகிறேனோ நீர் என் கூட இருக்கிறீங்க, உம்முடைய கால் தடங்கள் என் கூட வருதை நான் பார்க்குறேன். ஆனால் நான் இன்றைக்கி வலியோடு வேதனையோடு நான் இங்கே வந்திருக்கேன், ஆனால் உம்முடைய கால் தடங்கள் அங்கே இல்லை, ஏன் என்னுடைய வழிகள் மத்தியில் நீர் என் கூட இல்லாமல் போயிடுறீங்கன்னு ஒரு கேள்வியை ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். உடனே ஆண்டவர் பொறுமையாக அவனோட இடத்துல சொல்கிறாரு, மகனே அவனை அதிகமாக நேசிக்கிறேன், நான் எப்பொழுதுமே உன் கூட தான் இருக்கிறேன், ஆனால் நீ சோர்ந்து போய் நீ வழிகளோடு வேதனைகளோடு இருக்கும்பொழுது நீ பார்க்குற ஒரு கால் தடங்கள் அது உன்னுடையது கிடையாது, அது என்னுடைய கால் தடங்கள். நீ வலியோடு வேதனையோடு இருக்கும்பொழுதெல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறேன்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அவன் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அருமையான இறைமக்களே, இந்த காலை பொழுதுல வழிகளோடு துன்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்கள் இடத்துல சொல்கிற வார்த்தை தான், நான் உன்னோடு இருக்கிறேன். யோவான் 17:15 சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் இப்படியா வேண்டிக் கொள்கிறாரா, இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டப் போவதில்லை, இவர்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுகிறவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. காட் இஸ் வித் அஸ். காட் பிளஸ் யூ.